ட்ரையல் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்ம தெளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள், ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுருணும். நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும். கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி பருப்பு வந்து போட்டு அப்படியே கலக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதான் வந்து பருப்பு ரசம்.